ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற டெக்கி ஜாக் தமிழ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி பிடிஎஃப் ஃபைல்ல வந்து டைரக்டா ஒரு இமேஜை இன்சர்ட் பண்றது அண்ட் தென் இமேஜை இன்சர்ட் பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டோவை தான் நான் சொல்றேன் அண்ட் தென் சிக்னேச்சர் இன்சர்ட் பண்றது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் போலாம் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நேர்த்திக்கோங்க இப்போது நான் நம்மளுடைய சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியுடைய ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு அண்ட் தென் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே ஸூ ஸ்டூடெண்ட் சிக்னேச்சரியும் வந்து இங்கே ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணால் ஓகே பிடிஎஃப்லேயே டேரெக்டாக எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் முதல்ல இமேஜ் எடுத்துக்கோங்க இமேஜ் எந்த ஃபோல்டர் இருக்குன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அந்த ஃபோல்டருக்கு வந்து முதல்ல போயிருங்க போயிட்ட பிறகு என்ன பண்றீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி வியூ இருக்கும் பாத்தீங்களா அந்த வியூ ஆப்ஷன்ல போயிட்டு லார்ஜ் அப்படின்ற ஐகான்ஸ்க்கு வந்து மாத்திடுங்க மாற்றிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்லாம் பெருசு பெருசா ஆயிடும் பெருசு பெருசா ஆன பிறகு கீழே சர்ச்ல போயிட்டு ஸ்னாப்பிங் டூல்னு அடிச்சுட்டு ஸ்னாப்பிங் டூல் அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்டே வரும் வந்துச்சுன்னா அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஓபன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆன பிறகு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு சின்னதா ஒன்று வரும் ஒரு சில டைம் அது வந்து நம்ம சிஸ்டம் தான் ஸ்லோ டிலே எல்லாமே அதுக்காக தான் ஏற்கனவே சிஸ்டம் எப்படி ஸ்பீட் பண்றது சிஸ்டம்ல இருக்க ரேம் கேச்சிஸ் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டன்ல லிங்க் தரேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா மோட்னு இருக்கும் அதில் வந்து ரெக்டாங்குலர் மோடு அப்படின்றத வந்து மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்ட பிறகு கரெக்டாக எந்த உங்களுடைய ஃபோட்டோ எது வரணுமோ அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக அதை மட்டும் ஆப்டாக வந்து ட்ராக் பண்ணுங்க நான் இப்போ வந்து பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன் ஓகே ட்ராக் பண்ணிட்டேன்னா விட்டுருங்க டேரெக்டாக விட்டுட்டீங்கனாலே இங்க வந்துடும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காப்பின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க எந்த பிடிஎஃப்ல இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிடிஎஃப் வந்து போயிருங்க பிடிஎஃப்ல மேல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அது உள்ள போயிருங்க அது உள்ள போயிட்டு அதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும் பிடிஎஃப் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணலாமான்ற அளவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதுல கீழ இருக்க ஸ்னாப் ஸ்டாம்ப்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஸ்னாப் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஸ்டாம்புன்றத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா ஸ்டாம்ப்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பேஸ்ட் கிளிப் போர்ட் இமேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து டபுள் டேப் மட்டும் பண்ணுங்க உங்களுடைய ஃபோட்டோ எங்கே இன்சர்ட் ஆ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கே ஒரு டபுள் டேப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துச்சு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்சலேட் ஆயிருக்கு ஆனால் இது பாஸ்போர்ட் சைஸை விட ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு ஸோ அதனால அதை குட்டி பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு அங்கேயே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அந்த பாக்ஸ் அளவுக்கு டேரெக்டாக மாற்றி வச்சுக்கோங்க மாற்றிட்டு கரெக்டாக அந்த பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு வந்துட்ட பிறகு டேரெக்டாக ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அங்க வச்சிருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோ ஒட்டினா மாதிரியே இருக்கும் அவங்க ஸ்கேன் காப்பிலேயே அப்படிதான் இருக்கும் இப்போ நம்ம போட்டோ வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம் கரெக்டா இப்ப வந்து சிக்னேச்சர் எப்படி இன்செர்ட் பண்றது அப்படின்றத வந்து பாத்துடலாம் இப்போ டேரக்டா டூல்ஸ் குள்ள போய்டுங்க மேலேயே வந்து அண்ட் சைன் ஒண்ணு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி வந்தீங்கன்னா சைன் இருக்கும் இப்ப ஃபில் அண்ட் சைனை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆகும் லோட் ஆயிட்ட பிறகு மேல சைன் வந்துடும் இப்ப நம்ம எப்படி ஆட் பண்றது பாத்துறோம் இது சிக்னேச்சருக்கும் அதே மாதிரி தாங்க சிக்னேச்சர் டூலுக்கு போயிருங்க டூலுக்கு போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜில் போயிட்டு நீங்கள் எந்த சிக்னேச்சரை இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சிக்னேச்சர் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் அது மட்டும் எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் ட்ரேஸ் பண்ணி இங்கே வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணலாம் நம்ம என்ன சைஸில் வேணால் வைக்கலாம் ரீசைஸ் பண்ணிக்கலாம் திருமுண்டு வேணுமா குட்டியாக வேணுமா ரொம்ப பெருசாக வேணுமா எந்த அளவுக்கு வேணால் மாற்றிக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் கிளாரிட்டியாக இருக்கணும் இமேஜ் மினிமம் அது ஒரு ரெண்டு எம்பி மூணு எம்பியில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோட்டோட இமேஜ் வந்து எந்த இடத்துலயும் பிக்சலேட் ஆகாத அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணியாச்சு சிக்னேச்சர் இன்செர்ட் பண்ணியாச்சு இப்போ நான் ஃபில் பண்ணணும்ல வார்த்தையெல்லாம் நிறைய டைப் எல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் இதை நம்ம எப்படி டைப் பண்றது மேல வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்சர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப வந்து இங்க நேம்னு இருக்கிற இடத்துல இப்ப நான் நந்துன்னு டைப் பண்ண போறேன் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து நந்துன்னு டைப் பண்றேன் நீங்க இதே மாதிரி உங்களுடைய இது ஃபுல்லாவே வந்து ஃபில் பண்ண முடியும் இப்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் சைஸ் வேணா இன்க்ரீஸ் வேணாலும் பண்ணலாம் டிக்ரீஸ் வேணாலும் பண்ணலாம் டிராக் பண்ணி கரெக்டா எந்த பொசிஷன்ல வேணும் அப்படின்ற அளவுக்கு தெளிவா வைக்க முடியும் அவ்வளவுதாங்க நம்ம பிடிஎஃப் எப்படி வேணா எடிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி பிடிஎஃப் பண்ணிட்டீங்கன்னா உடனே சேவ் பண்ணிருங்க சேவ் பண்ண மறந்துட்டிங்கன்னா திருப்பி முதல்ல இருந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே எழுத்துக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கும் சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து